ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி பிரியாணி மசாலா தூள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணின்னு மட்டும் இல்லை, எல்லா குருமாவுக்குமே நீங்கள் இந்த மசாலா தூளை போட்டிங்கன்னா வீடே மணக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்கிறேன். இதற்கு நான் கல்பாசி ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அதே போல் ஏலக்காய், மராட்டி முக்கு, அன்னாசி பூவு, அப்புறம் நெக்ஸ்ட்டு கிராம்பு, பட்டை, ஜாதிபத்ரி, பிரியாணி இலை, இவ்வளவு தான் இதற்கு தேவை. இதை எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து ஒரு கடாயில் போட்டு லைட்டாக மிதமான சூட்டில் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்பவே அது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அளவுகள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் இதே மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து பிரியாணி மசாலா தூள் நான் அரைச்சி வச்சுக்குவேன். ஜாதிபத்திரிலாம் போடும்பொழுதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. நான் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி அரைச்சி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு பாங்க. அதே மாதிரி நான் குருமா சாணம் வச்சாலுமே இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும், நீங்கள் அதிகமாகலாம் போட தேவையில்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குருமா கூட. அதே போல் நான் அரிசி கஞ்சி இந்த மாதிரி என்னோடய வீடியோஸில் நான் இங்கே நிறையா வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கறி மசாலா கரம் மசாலா தூள் தான் நான் போட்டுக்குவேன் எப்போவுமே. இதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலே வரும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து மிதமான சூட்டில் வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இது சளிக்கெல்லாம் தேவையில்லை, இதை அப்படியே விட்டுறலாம். ரொம்பவே சூப்பரான பிரியாணி மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.